அதாவது கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் வந்து ரெண்டு ஃபேன்ஸும் பண்றாங்களா? ரெண்டு ஃபேன்ஸுமே பண்றாங்க. இப்போ நீங்க சொல்றீங்க கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் ரெண்டு பேருமே பண்றாங்க. படம் நல்லா இல்லனா நல்லா இல்லைன்னு சொல்றங்களா? இல்ல கண்டிப்பா இல்ல. நான் வந்து அதுக்கு உதாரணம் நான் ரொம்ப கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் ஐ திங்க் எல்லாருக்குமே தெரியும், உங்க தியேட்டர் ஓனர்ஸ்க்குமே நீங்க உங்க ஓரளவுக்கு நீங்க அந்த இதை ஃபீல் பண்ணலாம். நான் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ், நான் என் பெர்ஸ்பெக்டிவ்லயும் எனக்கு தெரிஞ்ச நிறைய ஃபேன்ஸோட பெர்ஸ்பெக்டிவும் சொல்றேன். எனக்கு என்னன்னா, இப்போ ஒரு படத்துக்கு கண்டிப்பா நெகட்டிவா இருந்துச்சுன்னா ஆமாங்க இப்படிதான்றது வந்து பீஸ்ட்ல எனக்கு தெரிஞ்சு பெரும்பான்மையா எல்லா ஃபேன்ஸுமே ஒத்துக்கிட்டாங்க. ஆவரேஜா தாங்க இருக்கு, இதை இன்னும் பெட்டரா பண்ணணும், இது தளபதிக்கான ஸ்டோரி கிடையாது, இந்த மாதிரி நிறைய விஷயம் எல்லா இடத்துலயுமே ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க பெரும்பான்மையா. அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் இது வரைக்கும் தளபதிக்கு அந்த கம்பேக் மூவிஸாவே இருந்திருக்கு. இது வரைக்கும் பாஸ்ட்லயும் பாத்தீங்கன்னா, இப்ப சுரா படம் வந்து சூப்பர் படம் தாங்க அப்படின்னு நாங்க சொல்லியிருந்தா துப்பாக்கி வந்திருக்காது. ஸோ அதை வந்து கண்டிப்பா நான் எனக்கு தெரிஞ்சு நான் விஜய் ஃபேன்ஸ்க்காக சொல்றேன், விஜய் ஃபேன்ஸ் அதை என்னைக்குமே ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க ரொம்ப ஹானஸ்டா. ப்ரோ இன்னொன்னு நான் ஒரு விஷயம் அட்மிட் பண்ணுவோம், எனக்கு புரியுது நீங்க சொல்ல வர்றது, எனக்கு புரியுது. ஒரு அஜித் ஃபேனா இல்லை, நான் காமனாக ஒரு நியூட்ரலாக ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். பீஸ்ட்ங்கிறது வந்து ஆவரேஜ் மூவி கூட இல்லை ப்ரோ, அது கொஞ்சம் கூட ரசிக்கும்படியாக ஒரு ஸ்க்ரீன் பிளே ப்ராப்பராக கிடையாது. எனக்கு உங்களுக்கு ஒரு ஒரு இது இருக்கும் அந்த ஹோலா அந்த ஆவரேஜா ஆடியன்ஸ் ஒட்டு மொத்தமா நீங்க பாக்கிற போது, அது ஏன் ஆவரேஜ் மூவி, நான் இன்னைக்கு சூப்பர் ஹிட் மூவின்னு ஏன் சொல்லாம ஆவரேஜ்னு சொல்றேன்னா, அதுல இருக்கிற உண்மையா நான் ரெஜிஸ்டர் பண்ணணும்ன்றதுக்காக சொல்றேன். ஆனா இன்னைக்கு வந்த தியேட்டர் லிஸ்டிங்ஸ் ஓவராலா எடுத்துக்கிட்டு எல்லாத்துலயும் யாரா டாப்ல இருக்கா, யாரு கிராசர்ஸ், நீங்க ஹிந்துல இருந்து எதுலயுமே பீஸ்ட் மேல இருக்கு, அதை வச்சு நான் இப்ப சொல்லல, அப்பவும் நான் ஆவரேஜ் தான் சொல்றேன். அது எல்லா இடத்துலயும் மூணு நாலு இடத்துல பீஸ்ட் இருந்தாலும் அது பெரிய விஷயம் கிடையாது, மூவியா இன்னும் பெட்டரா இருக்கணும்ன்ற பாயிண்ட் மட்டும் தான் நான் ரெஜிஸ்டர் பண்றேன், சரியா? அதனாலதான் இப்ப நான் வந்து வலிமையை பத்தி கமெண்ட் பண்ணல. இப்ப வலிமை ரொம்ப மொக்கப்படாங்க, அதுல இவ்வளவு ட்ரால்ஸ் இருந்துச்சு, இவ்வளவு தனியா ரிலீஸ் ஆகியும் போல, அதெல்லாம் நான் சொல்லல இங்க. அதை பத்தி நீங்க சொல்லுங்க, நான் பீஸ்ட பத்தி சொல்றேன். அதுதான் ப்ரோ சொல்றேன், நீங்க பீஸ்ட பத்தி சொல்லுங்க. பீஸ்ட் வந்து நீங்க ஆவரேஜ் படம் நீங்க சொல்றீங்களா, நான் கேக்குறேன் ஒரு பீஸ்ட் வந்து ஆவரேஜ் படம்னா நீங்க எந்த அளவுக்கு ஆவரேஜ் படம் ஒரு கன்ஃபார்ம். அதுதான் ப்ரோ ப்ரூஃப் வந்துருச்சு ப்ரோ, எல்லா தியேட்டர்ஸும் போட்டுட்டாங்களே, இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தேவை? ஆவரேஜா ஃப்ளாப்பா இருந்தா இவ்வளவு பேர் ஏன் போய் பார்க்கணும் ப்ரோ? உங்களுக்கு கிரவுட் புல்லிங் இருக்கு ப்ரோ, கிரவுட் புல்லிங்கை வச்சுட்டு நீங்க வந்து இல்ல இல்ல உண்மை ஓப்பனா தானே ப்ரோ, கிரவுட் புல்லிங்கை வச்சுட்டு நீங்க வந்து ஒரு ஒரு ஹீரோ மாஸ் ஹீரோ படத்தை நடிக்கிறீங்க, கலெக்ஷன் வந்து போதுமான கலெக்ஷன் வருது. ஸோ இப்போ அதை வந்து தியேட்டர் ஓனர்ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அது வந்து ஆவரேஜ் மூவி தான் சொல்லுவாங்க. பட் ஐ அக்செப்ட் யுவர் பாயிண்ட், என்னன்னா அந்த ஆடியன்ஸ் புல்லு எல்லாமே அந்த ஓப்பனிங் தான் ப்ரோ, ஓகேவா? ஓப்பனிங் இது வரைக்கும் விஜய் மடக்கும் மூவி இன்க்ளூடிங் பீஸ்ட்டுக்கு டாப்பா இருக்கிறதுக்கு ரீசன் நீங்க சொல்றது, அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் இதே கிரவுட் புல் இத முடிச்சிரலாம், நான் இத பதிவு பண்ண விரும்பறேன். இதே மாதிரி விஜய்க்கு எப்படி வந்து கிரவுட் புல்லிங் இருக்கோ அஜித்க்கு ஈக்குவலா இருக்கு, அது நீங்க அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். வலிமையும் ஒத்துக்கிறீங்களா கேக்க வர்றாரு நான் நினைக்கிறேன். எங்க இதுல பாத்தீங்கன்னா 50-50% வந்து ஒரு சில பேர் வந்து ரொம்ப ஃபானட்டிக்கா இருக்கவங்க கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க வலிமை மூவிய. நீங்க என்ன ப்ரோ சொல்றீங்க? நான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல அது ஆவரேஜ் மூவி தான் ப்ரோ, நான் தான் சொல்றேன் என்னோட இதுல பார்த்தோம்னா என்னோட வியூல நான் போய் நான் பார்த்து நான் ஃபீல் பண்ணது என்னன்னா, ஏன் அஜித் வந்து கதை ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணிட்டாங்களா, வேற ஏதாவது யாராவது யார் கதை இது வினோதோட கதையா, இல்ல நமக்கு அந்த மாதிரி ஒரு திங்கிங் போச்சு ஆசை அஜித் இல்ல நமக்கு இது ஆக்சுவலா எனக்கு தோண விஷயம். ஆனா நான் வந்து ஒரு லாயல் அஜித்தான நான் சொல்ல வேண்டேன். வலிமை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கரெக்டான வினோத் ஸ்டோரியா, இல்ல வினோத் ஸ்டோரி தான் நல்லா டிகோட் பண்ணி ஸ்ட்ராங்கா ஒரு கரெக்டா ஒரு இதா போகும். ஸோ எல்லாரும் எதிர்பார்த்ததுதான். ஸோ இப்ப அஜித் ஃபேன்ஸும் கிடையாது, எல்லாரும் எல்லா ஃபேன்ஸுமே எதிர்பார்த்ததுதான்.
நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா க்ரௌட் புல்லிங் அஜித் புல்லிங்க்கு எந்த அளவுக்கு போச்சோ ஒரு நியூட்ரல் ஆடியன்ஸோ இல்ல ஒரு விஜய் ஃபேன்ஸா இருக்கட்டுமே அஜ்வினத்துக்காக போன கூட்டம்னு கொஞ்சம் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம ஒத்துக்கணும். யாரும் ஸ்பீக்கர் எக்கோ அது ப்ரோ. என்னோட கேக்குதா ப்ரோ? மெஜாரிட்டியா இது பண்ணாங்கன்னா அவருக்கும் தெரிய வரும் நினைக்கிறேன். ஓகே ஆடியன்ஸ்க்கு வந்து ஐ மீன் ஃபேன்ஸுக்கோ இல்ல இது செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு கொஞ்சம் இன்னும் சேஞ்ச் பண்ணுவார். ஏன்னா ரெண்டு பேருக்குமே ஒரு ஒரு தீம் வந்து இல்ல அதான் ஒரே நிமிஷம் ப்ரோ, ஒரே நிமிஷம். என்னன்னா அஜித் சாருக்கு பாத்தீங்கன்னா அந்த ரொம்ப ஹாலிவுட் டைப் ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் வந்து பண்ணணும்னு அவருக்கு நிறைய ஆசை இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு பார்த்த வரைக்கும் நான் வெளியில இருந்து சொல்ற வரைக்கும் நிறைய படங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணுவாரு. ஒரு புது டைரக்டர்ஸ் கூட பண்ணும் பொழுது பாத்தீங்கன்னா இப்ப பில்லா எடுத்துக்கோங்க, அந்த மாதிரி ஒரு ஸ்டைலிஷான ஒரு படங்கள் ட்ரை பண்றாரு. பில்லால வந்து பெரிய லெவல்ல பெஞ்ச் மார்க் செட் பண்ணுச்சு. ஏன்னா 2007 அப்புறம் தான் பாத்தீங்கன்னா தமிழ் சினிமால சினிமோட்டோகிராஃபி ஸ்டைலிஷா மாறினது அந்த படத்துல இருந்து தான். ஸோ அந்த மாதிரியே அவர் ரிப்பீட் பண்றாரோ அப்படிங்கிறது ஒரு 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 பாயிண்ட் எனக்கு இருக்கும். பட் ஆனா அவரு ஃப்ரூட்ஃபுல்லா பண்ணார்னா அது பெரிய லெவல்ல ஹிட் ஆயிடும். அது மட்டும்தான் கொஞ்சம் எங்கேயோ தப்பு நடக்குதுங்கிறதா எனக்கு நான் பர்சனலா வந்து ஃபீல் பண்றது என்னன்னா, ஏன்னா இப்ப நமக்கு வந்து ஃபீல் பண்றது என்ன, இப்போ ஒரு வரலாறு மூவி எடுத்துக்கிட்டா ஒரு ட்ரிபிள் ஸ்டோரி, ஸோ யாருமே ஒரு அக்செப்ட் பண்ணாத ஒரு கேரக்டரை வந்து அஜித் எடுத்து பண்ணாரு. அஜித் எடுத்து பண்ணி அதை வந்து கரியராகவும் அதை சக்சஸ்ஃபுல்லாகவும் ஆக்குனாரு. அது கேஎஸ் அது கரெக்ட் தான். அது வந்து நம் நீங்க அது மாதிரி பாத்தீங்கன்னா அவர் விஜய் சாரும் வந்து அந்த 2005 அதுக்கு முன்னாடி இவரும் ரெண்டு பேருமே அது மாதிரிலாம் ட்ரை பண்ணாங்க. நீங்க சொன்ன மாதிரி நியூ ஃபேஸ் வச்சும் டைரக்டர்ஸ் வச்சும் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஸ்டார்டம் வந்து ஒரு மாஸ் வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு பேருமே அந்த புது வளங்களை வச்சு ட்ரை பண்றது இல்லை. அது இனிமேட்டு ட்ரை பண்றது கஷ்டம் தான். ஓகே, அதாவது இப்போ ஒரு படம் பண்ணி நல்ல பேர் இருக்கிறவங்களை வச்சு வேணா பண்ண முடியும், எனக்கு தெரிஞ்சு அதுதான் பண்ண முடியும். பிரஷர் வச்சு பண்ண முடியாது அவங்களுக்கு. அப்புறம் என்னன்னா எனக்கு திரும்ப ஒரு சந்தேகம் என்னன்னா, நான் ஏற்கனவே பரணி படத்தை பத்தி கேட்டிருக்கேன், அவரு எனக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறாரு. இதை பொறுத்து என்னன்னா நமக்கு சரியான புரிதல் தான் தெரியல. இந்த படம் வந்து ஆவரேஜ், இது வந்து ஹிட்டு, இது ஃபிளாப்னு சொல்லிட்டு எந்த வச்சு நம்ம வந்து சொல்றோம், உங்களோட மாதிரி தியேட்டர் சைடுல இருந்தா இல்ல ஆடியன்ஸ் ரிப்போர்ட் வச்சு தான் சொல்றோம், பப்ளிக் ரிப்போர்ட் வச்சு தான் சொல்றோம். இப்போ நம்ம அஜித் சார் ஆகட்டும், விஜய் சார் ஆகட்டும், ரஜினி சார் ஆகட்டும், அவங்களுக்கு படம் சரியில்லைன்னா கூட ஜெனரலா கலெக்ஷன் வந்துருங்க. ஆமா அதான் நான் சொல்றேன், ஆடியன்ஸ் ரிப்போர்ட் வச்சு தான் நீங்க சொல்லணும். இப்ப கடைசியா அதே மாதிரி வலிமை ஆகட்டும், ஆடியன்ஸ் ரிப்போர்ட் வந்து ஆவரேஜ் தான், அதுதான் ரிசல்ட். அதே மாதிரி இந்த பக்கம் வந்துட்டு சொல்ல தப்பா எடுத்துக்கலாம், என் பீஸ்ட் வந்து அந்த அளவுக்கு நல்லா ஆவரேஜா போகுதுன்னு சொல்லிட்டு பேசியிருந்த போது அந்த பக்கம் பாத்தீங்கன்னா அது வந்து படம் கிட்டு சொல்லிட்டு ப்ரொடக்ஷன் டீம் வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. ப்ரொடக்ஷன் சைடு அப்படிதான் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க வந்து அடுத்த படம் அவரை வச்சு பண்ணுவாங்க, அது அவங்களுக்கு வேணும், அதனால அவங்க பண்ணுவாங்க. அதெல்லாம் அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க. யாரா இருந்தாலும் அவங்க ப்ராடக்ட் வந்து ஓப்பனா அவ்வளவு சீக்கிரம் வந்து ஃபிளாப் பண்ணா ஒத்துக்க மாட்டாங்க, இல்ல நல்லா போலன்னு ஒத்துக்க மாட்டாங்க ஒரு சிலர். ஆடியன்ஸ் ரிப்போர்ட் எதுல இருக்கோ நான் பிக் ஸ்டார்ஸ் மட்டும் சொல்றேன், ஸ்மால் மூவிஸ் அந்த அளவுக்கு நல்லா இருந்தாலுமே இப்போ கிளவு டுடே அவ்வளவு நல்லா இருந்தாலுமே அந்த மூவி வந்து இவங்களுக்கு ஈக்குவலா கலெக்ட் பண்ணுமான, அந்த பட்ஜெட் டிஃபரன்சஸ் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் தவிர்த்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஆடியன்ஸ் ரிப்போர்ட்டும் இந்த தியேட்டர் கலெக்ஷனும் இந்த பிக் ஸ்டார்ஸ்க்கு ஒரு இடத்துல சேர்ந்துரும், ஒரே ரிப்போர்ட்டா தான் இருக்கும். ஆடியன்ஸ் ரிப்போர்ட் நல்லா இருந்து கலெக்ஷன் குறையிறது, இல்ல கலெக்ஷன் நல்லா இருந்து ஆடியன்ஸ் ரிப்போர்ட் ரொம்ப அப்படி போறது வந்து எனக்கு தெரிஞ்சு நடக்காதுன்னு நினைக்கிறேன். அது நீங்க சொல்லுங்க. அந்த டாப் போர்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் மார்ஜினல் டிஃபரன்ஸ் தான் இருக்கும், ஒன்னும் இல்ல. பீஸ்டும் வாரிசும் சாரி பீஸ்டும் வலிமையும் பாத்தீங்கன்னா த்ரூ அவுட் எல்லா ஸ்கிரீன்ஸ்லயும் டாப் டென்ல வந்ததுல 4-5 தான் கொடுக்குறாங்க. இப்ப படம் வந்து பாசிட்டிவ் டாக்கா இருந்ததுன்னா நம்பர் ஒன்ல வரும், மற்றபடி கிராஸ்ல வந்து ஒரு 5-10% வேற மாதிரி இருக்கும். ஃபுல் ஃபுல் த்ராட்டில்னா அவ்வளோதான், அதுக்கு மேலே ஒன்றும் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் வராதுன்னு தோணுது. ஏன்னா அவங்களுக்கு ஓப்பனிங் இருக்கு. அது படம் எப்படி இருந்தாலும் ஒன்ஸ் வந்து அஜித் சார் படமோ விஜய் சார் படமோ ரஜினி சார் படமோ பார்த்துடணும். ஈவன் அண்ணாத்தைக்குலாம் பயங்கர நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்தாலுமே படம் பார்த்துட்டு தான் இருக்காங்க, ஒன்ஸ் பார்த்துருவாங்க. அப்புறம் என்னன்னா இப்போ ராம் ப்ரோ சொன்னார்ல, அவர் என்ன சொன்னார்னா அவரு தலைப்பேனா இருந்துட்டுமே வந்து நான் கடைசியா மகாதா படம் தான் பார்த்தேன், அதுக்கப்புறம் எனக்கு அந்த ஃபீல் வரலன்னு சொன்னார்ல. நான் ஒரு அசை விஜய் பேனா சொல்றேன்னா
மக்காத்தாக்கு அப்புறம் எனக்கு நான் வந்து கம்பேக் கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் அஜித் சார் வந்து அந்த மாதிரி மக்காத்தா மாதிரி. சோ அதை பொறுத்து நம்ம தலைமை செய்யறது இந்த நீங்க அந்த மாதிரி பெரிய பெஞ்ச்மார்க் மூவிஸ் எல்லாம் எல்லாருக்குமே ஒரு பெரிய டைம் எடுக்கும். துப்பாக்கின்னா அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், எல்லாருக்கும் ஓவராலா பிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு டைம் ஆகும், அது எல்லாருக்கும் அப்படிதான் ஆகும். அது வரைக்கும் கண்டென்ட் வந்து ஓகே வாட்சபுளா தான் இருக்கும், ஒரு சில நெகட்டிவ்ஸோட தான் இருக்கும், அப்படிதான் இருக்கும். எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி எல்லாம் ஒரு டிகேடுக்கு ஒரு படம் தான் மேக்சிமம். ஓகே ப்ரோ, இல்ல ப்ரோ நானே கேக்குறேன்னா அந்த மாதிரி மங்காத்த மாதிரி இப்ப ராம் ப்ரோ சொன்னார்ல அது மாதிரி விஜய் படத்துக்கு என்ன இருந்தா சொல்லுங்க நான் கேக்குறேன்னு கேட்டேன். விஜய் ஃபேன்ஸ் இருப்பாங்கல்ல அப்படி பார்த்தா பெஞ்ச்மார்க்காவே தளபதிக்கு அதுக்கப்புறம் நிறைய மூவிஸ் வந்துருச்சு ப்ரோ. கத்தியில் ஆரம்பிச்சு உங்களுக்கு மெர்சல்ல இருந்து எல்லாமே பெஞ்ச்மார்க் நிறைய வந்துருச்சு எல்லாம், அதனால சொல்றேன். அப்புறம் ஒரு பிகிலுக்கு வந்து அதே மாதிரி நெகட்டிவ்ஸ் வந்துச்சுல ப்ரோ பாதி. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, யார் கூப்பிட்டீங்க சொல்லுங்க. ஆசு ப்ரோ எப்படி ப்ரோ போயிட்டு இருக்கு, அட்மாஸ் ஒர்க் எல்லாம் பினிஷ் பண்ணிட்டீங்களா? இன்னும் ஒரு 20% பாக்கி இருக்கு ப்ரோ, முடிஞ்சிடும் ப்ரோ. எத்தனை சேனல் ப்ரோ போடுறீங்க? 64 தான் ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ, ப்ராசஸர் எல்லாம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, இப்ப எப்படி கிடைச்சிருச்சு? எல்லாமே வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சு, எல்லா இன்னும் எல்லாமே வந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் சில்ற ஒர்க்ஸ் தான் பாக்கி இருக்கு. கான்ட்ரோவர்சி வரும். ஸோ டெமோ நம்ம நான் ஆக்சுவலாக டிசம்பர் மந்த் முடிச்சிருந்தா நான் நியூ இயர்க்கு டெமோ பிளான் பண்ணி வச்சிருந்தேன், பட் ஒர்க் கொஞ்சம் லேட்டாக அதால் போற முடியல. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, சூப்பர் ப்ரோ, நீ நல்லா பண்ணுங்க ப்ரோ. ஓகே ப்ரோ, அப்புறம் தலைப்பணி யாராவது அந்த கொஞ்சம் கேளுங்க, க்வெஸ்சன் கேளுங்க ப்ரோ, ஏன்னா நாளைக்கு உங்களோட படத்தோட ட்ரெயிலர் ப்ரோ. சௌகம் ப்ரோ, ஹலோ. எனக்கு தெரிஞ்சு அஜித் குமார்னு இருக்கலாம், ஏன்னா அதுதான் ஒரு பெரிய சர்ப்ரைசிங்கா நாங்கள் ஃபீல் பண்ணது. ஏன்னா ஏகேன்னு சொல்லிட்டு அந்த கேங்ஸ்டா சாங்லேயே வந்து கடைசியாக ஃபினிஷிங் அப்போ வந்தது, அது மேபி வந்து அந்த ஏகேங்கிறது வந்து அஜித் குமாராக இருக்கலாம், மேபி வேற ஏதாவது நேம் மென்ஷன் பண்ணியிருக்கலாம், பட் ஆனால் ஏகேன்னு கூப்பிட்ற மாதிரி தான் படத்தில் இருக்கணும், சான்சஸ் அதிகமாக. ஆமாம், கொஞ்சம் ஸ்டார்டிங்லேருந்து அப்படி தான் மூட் செட் பண்ணுற மாதிரி தான் இருக்கு, ஏகேன்னு வைக்கிற மாதிரி தான் சொல்கிற மாதிரி தான் வந்துருக்கு. ஆமாம், இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பம் படத்தில் அசோக் குமார்னு இருக்கும், ஸோ அப்போவே ஒரு சில சீன்ஸ்லாம் ஏகேன்னு வரும், ஏகேன்னு சொல்லிட்டு நயன்தாரா ஒரு சீனில் கூப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ மேபி அஜய் குமார் அந்த மாதிரி கூட இருக்கலாம், அஜய் குமார் விவேகம்லையும் ஏகே தான வரும், அதில் தானே ஏகேன்னு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க ஆரம்பம். ஆமாம் சாரி, அந்த படம் பேர் கூட வந்து ஆமாம், அது விவேகமில் வந்து அஜய் குமாரா அஜய் குமார்னு இருக்கும், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பம்ல அசோக்குன்னு இருக்கும், அசோக் குமார்னு இருக்கும் பேர், சான்சஸ் அதிகமாக இருக்குது, ஏகே தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. விநாயக் மகாதேவ் இந்த பேர் வந்து நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணி நிறைய பேர் சஜஸ்ட் பண்ண வேர்டா இருந்தது, சோ இந்த நேம் இருந்ததுன்னா அஜித் ஃபேன்ஸ் இன்னும் கொண்டாடிடுவாங்க, விநாயக் மகாதேவ். பட் அந்த ஸ்டோரியோட கண்டினியூஷன் அந்த மாதிரி மீன் ஆயிடும்ல, அது முன்னாடியே டைரக்டர் சொல்லிட்டார் ப்ரோ அந்த மாதிரி சான்சஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஸோ மேக்ஸிமம் இருக்காது, பட் இருந்தா இன்னும் நல்லா இருக்கும், பட் ஆனால் சர்ப்ரைசிங்காக பண்ணா இன்னும் நல்லா இருக்கும் ப்ரோ. அப்புறம் இன்னும் எனக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்போ சொன்னீங்கல்ல மங்காத்தான்னு சொன்னீங்கல்ல, நீங்க மங்காத்தா படத்தை இந்த அளவுக்கு கொண்டதுக்கு என்ன 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 காரணம் ப்ரோ, அதுல என்ன உங்களுக்கு பிடிச்சிருந்தது அந்த மாதிரி தான் பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா 2007 பில்லா வந்தது, நாங்க இன்ஜினியரிங் கரெக்டா
ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பில்லா டூவோட அனௌன்ஸ்மெண்ட்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எல்லாரும் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா பில்லா டூ வந்து பெரிய அளவுக்கு பீக்காக பேசப்படும் அப்படின்னு நினச்சாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டர் மாதிரி சாக்லேட் டோலேட்டின்னு சொன்னோன்னே ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். பட் ஆனால் போஸ்டர்ஸ்லாம் ரொம்ப அப்போ வைரலாக ரொம்ப பேசினாங்க. அந்த போஸ்டர்ஸ்லாம் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது பில்லா டூவோட போஸ்டர். ஸோ அந்த டைமில் மங்காத்தான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருந்தது. அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்சி இஷ்யூ வந்துடுச்சு. அந்த இதில் பாசத்தலைவனுக்கு பாராட்டி விழா அந்த இஷ்யூ வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்சி போயிட்டு இருந்தது. ஸோ அந்த டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மங்காத்தான்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஆக்சுவலாக அப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு டீசர் ரிலீஸ் பண்ணுறாங்க. நாங்கள் யதார்த்தமாக மூவி போய் தியேட்டரில் போயிட்டு இந்த படம் பார்த்துட்ருக்கோம். சம்திங் படம் நேம் கூட மறந்துடுச்சு. அந்த படம் பார்த்துட்டு இருக்கப்ப நடுவில் வந்து ஒரு டீசர் மாதிரி ப்ளே பண்ணாங்க. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் மங்காத்தாக்கு ஒரு டீசர், ஒரு கன்னை வச்சுட்டு ஒரு டீசர் பார்த்தோம். ஸோ எங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது, ஜஸ்ட் ஒரு மங்காத்தான்னு ஒரு டைலாக் மட்டும் தான் வரும். இது ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் ஷோ வந்து அஜித் ஃபேன்ஸ் வந்து போய் பார்த்தவங்க யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு ஹைப் க்ரியேட் பண்ணிடுச்சு ப்ரோ. எப்படின்னா வந்து எதிர்பார்க்காம உள்ளே போயிட்டு ஒரு சரவடி மாதிரி டக்குன்னு ஒரு பூம் மாதிரி ஆயிடுச்சு. அதுதான் வந்து இந்த படத்தோட அந்த அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஃபுல்ஃபில் பண்ணதா நிறைய ஃபேன்ஸ் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. எதிர்பார்க்காம உள்ளே போயிட்டு படம் நல்லா இருக்கு அப்படின்னா அது வந்து இன்னும் ரொம்ப பெருசாக பேசப்படும். இப்போ ரீசெண்டாக கூட விபியோட படம் வந்துச்சு மாநாடு, அது கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனாக வந்து படம் போல. பட் ஆனால் வந்து உள்ளே போயிட்டு அது பார்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் வந்து அதை செலிப்ரேட் பண்ணாங்க. அந்த மாதிரி தான் அது வெங்கட் பிரபு மூவிஸ்னாவே ஒரு கிரேஸ் வந்து தனியாக இருக்குதான், அது உண்மைதான், அது அக்செப்ட் பண்ணி தான் ஆகும். ஏன்னா வந்து அஜித் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கரெக்டான கண்டென்ட் டைரக்டர்ஸ் தான் வந்து படம் தருவார். ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி டைரக்டர்கிட்ட வந்து காமெடி படம் தான் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி சரோஜா அப்புறம் சென்னை 28 ரெண்டு படம் தான் பண்ணார். மூணாவது படம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லெவல், அது எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க இந்த டைரக்டர்கிட்ட அவர் போய் நடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு பெரிய பிளாக் பஸ்டரில் அது வந்து ஒரு ஹைப் க்ரியேட் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் நிறைய படங்கள் இருக்குது, ஆரம்பம், விஸ்வாசம், இந்த படம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பெஞ்ச்மார்க் தான்.